Hello friends, welcome to Academy for Government Exams. In the video, la 10th standard social pakaparom. So unit 1 la already 1.2 murchitom. In the video la 1.3 la irundhu start pannalam. And 1.3 pathinga causes, scores and results of World War 1. So World War 1 kaana kaaranangal enna, adu eppadi nadandhathu, enna madri ella nadandhathu, enna enna countries la involve aayirundhathu. அண்ட் அதோட ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த 1.3ல கொடுத்துருக்காங்க. ஸோ காசஸ் என்னவா இருந்தது அப்படின்னா யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். ஸோ யூரோப்பியன் அலையன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருந்தது. ஸோ இப்போ ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாகவும் அண்ட் அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க கவுண்டர் அலையன்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு நடுவில் நடக்கிற வார் இது. ஸோ இன் 1900 ஃபைவ் ஆஃப் த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வேர் டிவைடட் இன்டு டூ ஆர்ம்டு கேம்ப்ஸ். ஸோ அஞ்சு கிரேட் பவர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான், அந்த அஞ்சு கிரேட் பவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்பாக பிரிகிறாங்க. ஒரு கேம்ப்ல வந்து சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த ஒரு கேம்போட நேம் வந்து சென்ட்ரல் பவர்ஸ். அந்த சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்ற குரூப்ல ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் இத்தாலி இந்த மூணு கண்ட்ரிஸும் இருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் பவர்ஸை வந்து கைட் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மார்க். ஓகேவா, அவங்க அந்த சென்ட்ரல் பவர்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் இன் 1882. ஸோ இந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆகிற இயர் வந்து 1882. இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் 1900 ஃபைவ் ஆஃப் த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வேர் டிவைடட் இன்டு டூ ஆர்ம்டு கேம்ப்ஸ். ஒன் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் தே ஹேட் ஃபார்ம்டு த ட்ரிபிள் அலையன்ஸ் இன் 1882. த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் தட் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா வுட் ஹெல்ப் ஈச் அதர். த அதர் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் France and Russia. Their alliances was formed in 1894 with the promise of mutual help if Germany attacked either of them. An isolated Britain wanted to break her isolation and approached Germany twice, but in vain. So, enna agudhuna ipo central powers in the group irukle ya triple alliance in the group la pathina Germany, Austria Hungary and இட்டாலி இந்த மூணு கண்ட்ரிஸும் வந்து ஒருத்தர் கொடுத்தா ஹெல்ப். இப்போ வேற ஏதாவது ஒரு நாட்டை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அவங்க மூணு பேரும் ஒருத்தர் கொடுத்தா ஹெல்ப் பண்ணி மூணு பேர் சேர்ந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி ஆப்போசிட் ஃபோர்ஸ், ஆப்போசிட் கேம்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா, அந்த ரெண்டு கண்ட்ரிஸும் இருந்தாங்க. அண்ட் அந்த ரெண்டு கண்ட்ரிஸையும் தான் வந்து கவுண்டர் அலையன்சஸ் பரிச்சோலே அது இவங்க தான். ஸோ பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக, அதாவது தனியாக தான் இருந்தாங்க. பட் ஜெர்மனியை வந்து ரெண்டு தடவை அவங்களுக்கு அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கேம்ப்ல ஜாயின் பண்ணுறதுக்காக, பட் அவங்க வந்து மறுத்துட்டாங்க. ஆஸ் ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா, ஆஸ் ஃப்ரான்ஸ் வாஸ் த ஆலி ஆஃப் ரஷ்யா, இட் ப்ரிஃபர்ட் டு ஆலி வித் பிரிட்டன். ஸோ ஜப்பான் வந்து ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து எப்பயுமே வந்து ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா இனிமிட்டி, பகை வந்து அதிகமாக இருந்ததுனால ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ப்ராப்ளம் அதிகமாக இருந்ததுனால. அண்ட் ஃப்ரான்ஸ் வாஸ் த ஆலி ஆஃப் ரஷ்யா. ஸோ இங்கே ஆலி அப்படின்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ ஃப்ரான்ஸ் வாஸ் த ஆலி ஆஃப் ரஷ்யா, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே குரூப்பில் இருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா ரெண்டு பேரும் ஒரே கேம்ப்ல இருக்கிறதுனால தேவர் ஃப்ரெண்ட்ஸ். இட் ப்ரிஃபர் டு ஆலி வித் பிரிட்டன். ஸோ பிரிட்டனோட அவங்க ஃப்ரெண்டா, அதாவது ஒரே குரூப் ஆஃப் கோஆப்ரேஷன்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் ப்ராம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு சீக் அன் அலையன்ஸ் வித் பிரிட்டன் டு ரிசால்வ் காலனியல் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மொராக்கோ அண்ட் ஈஜிப்ட். ஸோ அவங்களுக்குள்ள இருந்த ப்ராப்ளம்னால ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலையன்ஸ் அப்படின்றது இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். இது என்ன ஆகுதுன்னா ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டனோட வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு அவங்களும் வந்து இந்த ஃப்ரான்ஸ் ரஷ்யா இருக்குல்லையே, ஸோ அந்த கேம்ப்ல பிரிட்டனும் வந்து ஆட் ஆகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட் ஆகும்போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ், அவங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்கிறாங்க. திஸ் ரிசல்ட் இன் த என்டென்டே கார்டியல் 1904. ஸோ இந்த குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி இருக்கிறது. அண்ட் ட்ரிபிள் என்டென்டே அப்படின்றது வந்து இட்ஸ் ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் பிரிட்டன், இந்த மூணு கண்ட்ரிஸும் இருக்கிறது தான் ட்ரிபிள் என்டென்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் மூணு இருக்கிறதுனால ட்ரிபிள்
அலையன்ஸ் அண்ட் இது வந்து இங்கே மூணு கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால இது வந்து ட்ரிபிள் என்டென்டே. In turn for letting France have a free hand in Morocco, France agreed to recognize the British occupation of Egypt. So அவங்களுக்குள்ள சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இவங்களோட காலனி கண்ட்ரிஸ்குள்ள அவங்களோட ட்ரேடோ இல்லை அவங்களோட காலனி கண்ட்ரிஸ்குள்ள இவங்களோட ட்ரேடோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பெர்சியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் திபெட். ஸோ பிரிட்டனும் ரஷ்யாவும் பெர்சியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் திபெட் அவங்க காலனி கண்ட்ரிஸாக இருந்ததில் அவங்க வந்து மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. தஸ் வாஸ் ஃபார்ம்ட் த ட்ரிபிள் என்டென்டே ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த மூணு கண்ட்ரிஸும் சேர்ந்தது தான் ட்ரிபிள் என்டென்டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேம்ப், ஆர்ம்டு கேம்ப், பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இந்த மூணு கண்ட்ரிஸும் இருக்கும். அண்ட் ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றது ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி இந்த மூணு கண்ட்ரிஸும் இருக்கும். வயலன்ஸ் ஃபார்ம் ஆஃப் வயலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். ஸோ நேஷனலிசம் அவங்களோட தேசிய பற்ற காமிக்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக அதாவது வயலண்டாக நடந்துக்கிறது. ஸோ அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு நேம் இருந்தது. வித் த க்ரோத் ஆஃப் நேஷனலிசம் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட், அதாவது என்னோட கண்ட்ரி வந்து நல்லது பண்ணதோ இல்லை கெட்டது பண்ணதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் வந்து என்னோட கண்ட்ரிக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பரவ ஆரம்பிச்சுது. த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ தன்னோட கண்ட்ரியை வந்து அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அனதர் கண்ட்ரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கண்ட்ரி மேலே அதிக அளவுக்கு அவங்களுக்கு ஹேட்டு வந்தது. ஸோ இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனலிசம் வந்து ஜிங்கோயிசம் அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரான்ஸ் வந்து சவுனிசம் அண்ட் ஜெர்மனி கல்டர் வேர் மில்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் கான்ட்ரிபியூட்டிங் டிசிசிவ்லி டு த அவுட் பிரேக் ஆஃப் வார். ஸோ இந்த மாதிரி வயலண்டாக இருந்ததுனால தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான மொதல் ரீசனாக இருந்தது. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ அக்ரெசிவ் அப்படின்னா ரொம்ப பொறுக்க முடியாம ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிறது, ரொம்ப வந்து அதிக அளவுக்கு கோபமான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிறது. எம்பரர் கைசர் வில்ஹெல்ம் II ஆஃப் ஜெர்மனி ப்ரொக்ளைம்டு தட் ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இவர் தான் கைசர் வில்ஹெல்ம் II-ங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர். ஸோ என்னன்னா இவர் என்ன நினைச்சாருன்னா வேர்ல்டுக்கே வந்து ஜெர்மனி தான் ஹெட்டாக இருக்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் ஜெர்மனியில் தான் இருக்கணும் அண்ட் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஜெர்மனி கேட்டு தான் வந்து அவங்க பண்ணணும். ஸோ மிகப்பெரிய வல்லரசுனால ஜெர்மனி தான் இருக்கணும் அப்படின்றத இவர் இவரோட ஐடியாவாக இருந்தது. த ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ அதுக்காக அவங்களோட ஆர்ம் சோல்ஜர்ஸ் அந்த மிலிட்ரி அண்ட் அவங்களோட நேவி எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. The sea being considered as a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar, Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. Therefore, Britain embarked on naval raids, which heightened the tension between the two powers. So, in the Germany, வந்து உலக நாடுகள் எல்லாமே தங்க கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து நேவியை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது பிரிட்டன் என்ன நினைச்சாங்கன்னா ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு எதிராக தான் அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, ஸோ நம்மளை தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அவங்களும் அவங்களோட நேவியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை பார்க்கும்போதே வந்து ரெண்டு பவர்ஸ்க்குமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைலண்ட் வார் மாதிரி அது போயிட்டுருக்கு. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவோர்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா நீ சொன்ன எனிமிட்டி அதாவது பகைமை ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவோர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் உள்ள இருக்க எனிமிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரைவல்ஸ். பிட்டர் மெமரிஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லாரன் டு ஜெர்மனி ரேங்கிள்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் முன்னாடியே 1871 ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் ஒரு வார் நடந்திருக்கு. ஸோ அந்த வாரில் அல்சேஸ் அண்ட் லாரன் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து ஜெர்மனிக்கு ஜெர்மனி வின் பண்ணதுனால ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து ஜெர்மனி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பிட்டர் மெமரிஸ் வந்து ஃப்ரெஞ்சு கிட்ட எப்பயுமே அது ஒரு கோபமாக இருந்துகிட்டே இருக்கு. ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். ஸோ ஜெர்மன் வந்து அவங்க மொராக்கோ வந்து ஃப்ரான்ஸோட காலனி கண்ட்ரி பட் அங்கே வந்து இவங்க இன்வால்வ் ஆகிறதுனால அது வந்து அந்த பிட்டர்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சன்ட் பை ஜெர்மனி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இந்த மூணு கண்ட்ரியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நடுவில் வந்து ஜெர்மன் தலையிடுறதுனால அவங்க வந்து ரொம்ப அதிகமான கோபத்தில் இருக்காங்க. ஸோ கைசர் வில்ஹெல்ம் II இன்டென்ஷனலி ரெகக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுல்தான் அண்ட் டிமாண்டட் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் டு டிசைட் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் மொராக்கோ. ஸோ இவங்க வந்து
ஜெர்மனி வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து கைசர் வில்ஹெல்ம் அந்த எம்பரர் என்ன பண்றாருன்னா மொராக்கோவை வந்து இண்டிபெண்டா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் த பால்கன்ஸ். The Young Turk Revolution of 1908, an attempt at creating a strong and modern government in Turkey, provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia would have freedom to move her warships through the Dardanelles under the Bosphorus to the Mediterranean. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. Austria action aroused intense opposition from Serbia. Germany gave Austria firm support. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. ஸோ யங் டர்க் ரெவல்யூஷன் அது எப்போ நடக்குது துருக்கியில் அப்படி அது எப்போ நடக்குதுன்னா 1908 அந்த ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ இப்போ அந்த ரெவல்யூஷனால என்ன ஆகுதுன்னா ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து அவங்களோட பால்கன்ஸ் அப்படின்ற பிளேஸில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து ரெசியூம் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யா ரெண்டுமே அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க பிளேசஸை. ஸோ ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அப்படின்ற பிளேஸையும் ரஷ்யா வந்து அந்த இடத்துல அவங்க வார்ஷிப்ஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடமும் வந்து ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வராங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியா அப்படின்ற பிளேஸை வந்து அட்டாச் பண்ணுறாங்க அண்ட் ஹெர்சகோவினா இந்த ரெண்டு பிளேஸையும் அவங்களோட அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ ஆஸ்ட்ரியாவோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்பியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து அவங்களோட லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கிறது தான் சர்பியன்ஸ் நினச்சாங்க. ஸோ சர்பியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க ரஷ்யாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா அங்கே ரஷ்யாவும் ஆஸ்ட்ரியாவும் தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அப்போ ஆஸ்ட்ரியா வந்து ப்ராப்ளம் பண்ணும்போது சர்பியன்ஸ் வந்து ரஷ்யாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவோட ஃப்ரெண்ட் அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே கேம்ப்ன்றதுனால ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ரஷ்யா சர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரியா அண்ட் சர்பியா ப்ராப்ளம்ல வந்து ரஷ்யா தேவையில்லாமல் வந்தாங்கன்னா ஆஸ்ட்ரியாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நாங்களும் உள்ளே வருவோம் அப்படின்றது வந்து மிரட்டல் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வாருக்கான மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த பால்கன் வார்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.